ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர்த்து டெக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மினிக்குரிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா பென்சிலை பற்றி தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக எடுக்காதீங்க ஏன்னா ஒரு பென்சில் ஃபேக்டரி அழிக்கிறதுக்கு இரண்டாம் உலக போரில் அதுக்குன்னே அணுகுண்டு போட்டிருக்காங்க அப்போ பார்த்துக்குங்க அந்த பென்சில் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு எதிரியாக இருந்துருக்குன்னு ஆனால் பென்சிலை பற்றினா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இன்னும் நிறையாமே இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஏன்னா நான் சொல்ல போகிற ஒவ்வொரு ஃபேக்ட்ஸுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அடுத்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நான் கருத்துக்களை வச்சுருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சிலினால் கையை குத்திக்கிட்டாவோ அதாவது நம்ம தெரிஞ்சால் குத்திக்க மாட்டோம் தெரியாமல் குத்திட்டால் அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா அதில் லெட் பாய்சனிங் கிடையாது லெட் பாய்சனிங்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சிலில் நடுவில் இருக்கிற டிப்பை வந்து நம்ம லெட்டுன்னு சொல்லுவோம் சில பேர் லீடுன்னு சொல்லுவாங்க லெட்டுனா இஎம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இஎம் வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்களோட கலக்கும் போது விஷமாக மாறும் அதே மாதிரி தான் அது நம்ம பிளெட்டோட கலந்தாலும் விஷமாக மாறும் ஆனால் பென்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா களிமண்ணும் கிராஃபைட்டும் தான் அதனால் அது மூலமாக நம்ம ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை ஒன்றும் ஆகாது ஆனால் பார்த்திங்கன்னா பேசிக்காக நமக்கு காயம்பட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் வலிக்கும் அதுக்கப்புறம் அது பெருசாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த லெட் பாய்சனிங் நடக்காதுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலை யூஸ் பண்ணுற கிராஃபைட் ஒன்று பார்த்திங்கன்னா அதை வந்து கார்பனோட ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மாக இங்கிலாந்து கிஸ்விக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஜெர்மன் கெமிஸ்டான ஏஜி வெர்னர் அப்படிங்கிறவர் இந்த கிராஃபைட்டை யூஸ் பண்ணி எழுதலான்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது கிராஃபைட்டையும் களிமண்ணையும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் பென்சில் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்டின் அப்படி லட்டினில் பென்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தான் வந்தது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டில் டைல் இதோட இன்னொரு அர்த்தம் இருக்குது அதை இந்த வீடியோ பாருங்கள் அதை நான் இந்த வீடியோவோட சென்டரில் சொல்கிறேன் அடுத்து இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராஃபைட் துகள்களான ஆனது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மித்தை உடைக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களில் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இதை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பென்சிலை வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வயல்கள் மைல்கள் நம்ம ஒரு கோடை ட்ரா பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லைனை ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா அந்த பென்சிலை வச்சு நாற்பத்தஞ்சாயிரம் வேர்ட்ஸ் எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டலாக பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க தியரிட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக கொண்டு வந்தது தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் சொல்ல போகிற தகவலை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சிலை தான் எரைசரை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ எரைசரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பென்சிலில் எழுதினதை எதில் அழிச்சிருப்பாங்க அப்படின்னு ச நம்மளால் சில பேர்த்துக்கு சந்தேகங்கள் இருக்க தான் செய்யும் எதில் அழைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெட்டில் தாங்க அழைச்சிருக்காங்க பார்த்துக்குங்க அதுக்கடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் விற்கிற மோஸ்ட் ஆஃப் த பென்சில்ஸுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி எரைசர் இருக்குங்க ஆனால் யூரோப்பில் விற்கிற பென்சில்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எரேசர் இருக்காது இதில் என்னடா பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காமன் ஃபேக்ட் தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் வரப்போ அங்கே பணிபுரிஞ்ச வீரர்களுக்கு எல்லாமே பென்சிலை வந்து அத்தியாவசிய பொருள் கூட ஒன்றா கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருந்தாலும் அவங்க டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டு அனுப்பிட முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி அப்போ கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நான் முதல்ல சொன்னது கண்டிப்பாக இதை கெட்டதையும் வாய் மேலே கை வச்சிருவீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உலகத்தோட ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் பென்சில் வந்து கண்டுபிடிச்சி பேட்டன்ட்டு வாங்கினது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் தாங்க அந்த கம்பெனி வந்து பிரிட்டிஷ் டெவலப்ஸ் மூலமாக எவ்வளோ நாள் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் தாங்க அந்த கம்பெனி இருந்திருக்கு அதுக்கு மேலே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாசீஸ் வந்து அந்த கம்பெனியில் பாம்பு போட்டு அதை அழிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து பென்சில் பிடிக்காது போல் அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சாரே சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சிலை ஸ்பேஸில் எழுதலாமே அஞ்சு ரூபா தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு கண்டிப்பாக எழுதலாங்க பென்சிலை வந்து ஜீரோ கிராவிட்டியில் எழுதலாம் எங்கே வேணால் எழுதலாங்க அது தண்ணி கடியில் கூட எழுதலாம் நான் சும்மா ஆனாச்சுக்கி சொல்லலை பென்சிலை வந்து தண்ணி கடியில் கூட எழுதலாம் அது கண்டிப்பாக எழுதுங்க ஆனால் அப்போவும் ஏன் இந்த பென்சிலை வந்து யூஸ் பண்ணுறதில்லை ஸ்பேஸில் அதுக்கு பதிலாக ஏன் இந்த ஜீரோ கிராவிட்டியில் எழுதுகிற பென்ஸை வந்து அதிக காஸ்ட் போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்சில் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அமெரிக்கன் அந்த ரஷ்யன் ஸ்பேஸ் மிஷின்ஸ் எல்லாம் அந்த தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் நாசா வந்து எதை வந்து எதை நினச்சி கவலைப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து அந்த அட்மாஸ்பியரில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ப்யூர் ஆக்சிஜன் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணும்போது வர்ற மரத்துகளோட பற்றிக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் உண்மைதாங்க அவ்வளோ கோடி கோடினாலாம் சொல்ல முடியாது அதை விடவே அதிகமாக போட்டு அந்த ஸ்பேஸ் செட்டில் வந்து தீ பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க அதுக்கும் ஒன்றும் நினச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலை செய்யும் போது அந்த கிராஃபைட்டும் கூட மிதக்கும் ஏன்னா அங்கே கிராவிட்டி கிடையாது அதனால ஏதாச்சும் பாதிப்பு வரும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் போனால் போயிட்டு போட்டு அப்படின்ட்டு இந்த பென்சிலு பென்சில்ஸை யூஸ் பண்ணாமல் ஜீரோ கிராவிட்டி பென்ஸ் காஸ்ட்லியாக இருந்தாலே யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அஞ்சு ரூபா பென்சிலுக்கு ஆசைப்பட்டு வேறு ஏதாச்சும் பெரிய பொருளை இழந்துடக்கூடாதுன்னு தான் வாவ் நம்ம அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உலகத்தில் தயாரிக்கிற பென்சிலை வந்து நூற்றில் ஐம்பது சதவீதம் வந்து சைனாவில் இருந்து தாங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் இரண்டு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சைனாவில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எவ்வளோ பென்சிலை பென்சில்ஸை தயாரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு கெஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு ஒன் மில்லியன் ஒரு டென் மில்லியன் அவ்வளோலாம் இல்லைங்க டென் பில்லியன் பென்சில்ஸை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த பென்சில்ஸை வச்சு நாற்பது தடவை நம்ம எர்த்த சுற்றியும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது கோடு போடலாம்னு சொல்லியிருக்காங்க பாதுங்க இதை கேட்டாலே தலை சுற்றுது நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் கூடங்க நீங்கள் இதை பார்த்து வாயில் கை வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ட்ரீயை வச்சு எத்தனை பென்சில் தயாரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே கெஸ்ட் பண்ணிடுங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ட்ரீ வச்சு மூணு லட்சம் பென்சில் தயாரிக்கலாமாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் எடிசன் வந்து யூஸ் பண்ண பென்சில் வந்து அவருக்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ணப்பட்டதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் பென்சில் விட அவர் வச்சுருந்த பென்சில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து நம்ம என்ன தான் பென்சில் இருக்க அந்த டிப்பை வந்து லெட்டுன்னு தாங்க சொல்லுவோம் இல்லைன்னா லீடுன்னு சொல்லுவாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படி மென்ஷன் பண்ணாலும் அதில் இருக்கிறது ஈயம் கிடையாதுங்க வெறும் கிராஃபைட் அதுக்கப்புறம் களிமண்ணு தாங்க இப்போ நம்ம பென்சிலுக்கு வந்து இன்னொரு மீனிங் இருக்குதுன்னு சொன்னோம்ல அதை பார்ப்போங்க ஃபர்ஸ்ட் தியரி ரெண்டு தியரி இருக்குது ஃபஸ்ட்டு தியரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பென்சிலியஸ் அப்படிங்கிற ஒரு லட்டின் இருந்து வந்தனால பென்சில் அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது அதுக்கூட மீனிங் என்னன்னா லிட்டில் டைலுங்க அடுத்து இந்த இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சில் பின்சில் பின் பிஐஎன் சிஇஎல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குங்க அதிலிருந்து பென்சில் வந்திருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையோட மீனிங் லிட்டில் பெயின் பிரஷ் அப்படின்னு அர்த்தங்க இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரபலமான எழுத்தாளர்களான ஏர்னர்ஸ்ட் ஹெம்மிங்வே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஸ்டெயின் பேக் இவங்க ரெண்டு பேருமே அவங்க நாவல்களை எல்லாம் எழுத பென்சிலை தாங்க யூஸ் இருந்திருக்காங்க இந்த உலகத்திலே அதிகமாக பென்சில் தயாரிக்கிற மேனுஃபேக்சர் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேபர் கேஸ்டல் தாங்க நான் இந்த வீடியோவில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டிப் தரப்போகிறேன் இது யாரும் ஸ்பான்சர் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்லா ட்ராயிங் பண்ணுவீங்க பென்சில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் சில டிப் பென்சில் யூஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா முக்கியமாக சொல்கிறாங்க இந்த டிப்பும் வந்து உடஞ்சிரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன்லாம் யூஸ் பண்ணுறப்ப உடஞ்சிரும் உங்கள் கிட்ட காசு இருக்குது ஆனால் இந்த டிப்பெல்லாம் உடையாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பென்சில்ஸ் வந்து ஹையன் மெக்கானிக்கல் எல்லாம் இருக்குங்க உதாரணத்துக்கு ஜீப்ராவில் ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் பென்சில்ஸ் இருக்குது அடுத்து குருட்டோபா அந்த மெக்கானிக்கல் பென்சில்ஸ் எல்லாம் ஹை எண்டில் இருக்குங்க அதெல்லாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் இருக்குங்க அதுலெலாம் பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் மெக்கானிக்கல் பென்சில்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த பென்சில் உடையா உடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உடச்சிங்கன்னா உடஞ்சிடுங்க ஆனால் நம்ம அதில் யூஸ் பண்ணுற லெட் லெட்டு அதாவது அந்த பென்சிலோட அந்த டிப்பை வந்து நம்ம உடைக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இன்ஜினியரிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுற ப்ரெஷர்ஸை விட அதிகமான ப்ரெஷர் வந்து அந்த டிப்பில் கொடுத்திங்கன்னா அது தானாக உள்ளே போயிடும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரா பண்ணுறீங்க இல்லை எழுதுறீங்க அப்படின்னா அது நீங்கள் எழுத எழுத வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க பட் காஸ்ட்லி அது ஒன்று தான் அதில் கெட்ட விஷயமே நீங்கள் பட் வாங்குறதுனா வாங்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எம் எல்லாம் இருக்குதுங்க பார்த்துக்குங்க நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்மே நான் உடச்சி போடுவேன் த்ரீ எம்எம்னா பார்த்துக்குங்க சரி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு உங் நீங்கள் கண்டிப்பாக சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க எக்ஸ்ட்ரா டிப்பும் நான் கொடுத்ததே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே விவர்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதாவது ஷேப் பண்ண தட்டிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துருங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவை பற்றி ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் பாய் வியூவர்ஸ்